எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் இந்திய ஞானம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மத்திய கிழக்கில் ஒற்றை தரிசன மதங்கள் பரவிய நிலங்களில் என்ன நடந்தது என்பதை பார்க்கும்போது இந்திய பெருநிலத்தின் வரலாறு பெரும் ஆச்சரியத்தையே அளிக்கிறது. இங்கே பண்பாட்டுக் கலப்பு நடந்துள்ளதே ஒழிய பண்பாட்டு அழிப்பு நிகழவில்லை. 5000 வருடங்களுக்கு முன்னர் சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த பண்பாட்டுக் கூறுகள் கூட இன்றும் அழியாமல் நீடிக்கின்றன. இந்திய பெருநிலத்தின் தொன்மையான பண்பாட்டுக் கூறுகள் எதுவுமே முற்றாக அழிந்ததில்லை. காரணம், இங்கே நடந்து கொள்வதும் கொடுப்பதும் அடங்கிய ஒரு பண்பாட்டு உரையாடல்தான். சமன்வயம் என்ற சொல் இங்கே மிக கூர்ந்து நோக்கத்தக்கது. நாராயணகுரு அவரது நூல்களில் இந்த சொல்லை மிக விரிவாக பயன்படுத்தியிருக்கிறார். இதை ஒருங்கிணைப்பு அல்லது கலப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒருங்கிணைக்கப்படும் கூறுகளுக்குள் உண்மையான முழுமையான ஒத்திசைவை உருவாக்குதலும் எந்த ஒரு கூறும் தன் இடத்தையும் தனித்தன்மையும் இழக்காமல் இருக்க கவனம் கொள்ளுதலும் இதன் இயல்பு. தத்துவ சமன்வயம் என்றே நாராயணகுரு தன் விவாதங்களை குறிப்பிடுகிறார். நம் சிந்தனையில் நெடுநாட்களாக நடந்தது இதுவே. பன்மை பண்பாடு கொண்ட ஒரு நிலப்பரப்புக்கு மிகச்சிறந்த வழிமுறை இது மட்டுமே. இந்த பன்மைத்தன்மை, உரையாடல் தன்மை, பண்பாட்டு பரிமாற்றம்தான் இந்திய மரபின் வெற்றிக்கும் சிறப்புக்கும் காரணம். கோல்டன் சைல்டு கூறுவது போல இன்றும் தொடரும் இந்திய பண்பாட்டின் அடித்தளம் இந்த இயல்பே ஆகும். ரிக்வேதம் 10 மண்டலமே இந்திய தத்துவ சிந்தனையில் நமக்கு கிடைக்கும் மிக பழைய வடிவம். 10 மண்டலத்தில் ஒரு பாடல் இவ்வாறு அறை கூவுகிறது. சமானி வா ஆகபிதி, சமான ஹிருத்யவாணி வா, சமானம் அஸ்துவோ மனோ, யதவா சபிஹாசதி. இணைந்து வழிபடுங்கள், உங்கள் இதயங்கள் இணைக, உங்கள் மனம் ஒன்றாகுக, ஒன்றாக நலம் பெறுங்கள். மறைந்து கிடப்பது என்ன? சாந்தோக்கிய உபநிடதத்தில் ஆறுணையாகிய உத்தாகலன் தன் மகன் ஸ்வேதகேதுவுக்கு சொல்கிறான், மண்ணில் ஓடும் நதிகள் எல்லாம் கடலையே அடைகின்றன, மாறுபட்ட சிந்தனைகளும் தரிசனங்களும் எல்லாம் இறுதியில் பிரம்மத்தையே சென்றடைகின்றன. 500 வருடத்திற்கு மேல் காலப்பழக்கமுள்ள ஏதாவது ஒரு மதத்தில் ஒரு தத்துவ சிந்தனை மரபில் இதற்கிணையான ஒரு முழுமை நோக்கு பதவியாக இருக்கின்றதா? உலகச் சிந்தனைகளை இன்று நாம் இணையம் மூலமாக எளிதில் தொட்டுச் செல்ல முடிகிறது. நீங்களே இதற்கான விடையை தேடிக்கொள்ளலாம். என் எளிய வாசிப்பில் நான் அப்படி எதையுமே கண்டடைந்ததில்லை. மனித சிந்தனை வெளியில் இந்திய ஞான மரபுடன் இணை நோக்க தகுதியான சிந்தனை மரபுகள் 2. தொன்மையான கிரேக்க சிந்தனை மரபு, தொன்மையான சீன சிந்தனை மரபு. 2 அறிவார்ந்த அணுகுமுறைக்கும் மாற்றுத்திறப்புடன் உரையாடுவதற்கும் பெரிதும் இடமுள்ளது. குறிப்பாக கன்பூசியஸின் தத்துவ சிந்தனையில் எல்லா தளத்திலும் அமைதியான சமரச போக்குக்கே முக்கியத்துவம் காணப்படுகிறது. ஆனால் எல்லா சிந்தனைகளையும் மெய்யான உண்மையை நோக்கி செல்வன என்று சொல்ல அதனால் முடியவில்லை. உண்மை உண்மையல்லாமை என்ற பிரிவினையிலிருந்தே கன்பூசியஸாலேயே தப்ப முடியவில்லை. இந்திய பண்பாட்டின் அடிப்படை மனநிலை என்று சாந்தோக்கிய உபநிடதத்தின் அந்த நோக்கை சுட்டி காட்டலாம். 5000 வருட மரபில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இணைவு சமரசப்போக்கின் சாரமாக இருக்கும் தரிசனம் என்ன? அதுவே இந்திய பாரம்பரியத்தின் வெற்றியையும் சிறப்பையும் உருவாக்கியது. பின்னோக்கி சொல்லும்போது நாம் ரிக்வேதத்தையே சென்றடைகிறோம். மானுட சிந்தனை குளவிப்பருப்பத்தில் இருக்கும் காலகட்டம் மண்ணில் நாம் காணும் இன்றைய மதங்களில் அநேகமாக எதுவுமே தோற்றம் பெறாத காலகட்டம். மனித சேதனை பிரபஞ்ச ரகசியத்தை நோக்கி சிறகடித்தெழுகிறது. தூய உள்ளுணர்வால் அது அழகிலா வெளியே துளாவுகிறது. ரிக்வேதத்தில் நாம் காண்பது அந்த தேடலையும் தத்தளிப்பையும் தரிசனங்களின் மின்மினிகளையும் மின்னல்களையும் தான். கஸ்மை தேவாய ஹவிஸ்கா விதோமா என்று ரிக்வேத ரிஷி வியக்கிறார். யாரெந்த தேவன்? யாருக்கு நாம் அவியளிக்கிறோம்? அவனை இந்திரன் என்றும் அக்னி என்றும் உசை என்றும் சாவித்ரி என்றும் காயத்ரி என்றும் கண்டுகொள்கிறார்கள். அந்தியில் விண்ணை சிவக்க வைப்பது, அரணிக்கட்டையால் வேள்வி குண்டத்தை ஒளிர வைப்பது, விண்ணகங்களை சுடர வைப்பது, சொல்லிலும் சிந்தனையிலும் சோதியை நிரப்புவது. பின் அந்த பொதுமையை சென்றடைந்தது மானுட பிரக்ஞை. ஏக ஏவாக்னிர் பகபிதா ஸ்மித்த, ஏக சபீரியோ விஸ்வமனுப்பிரகப்பூத, ஏகை வோசோ சர்வமிதம் விஹ்பாத்யேகம் வாயுதம் விபஹ்பூவ சர்வம். பல இடங்களில் எரியும் நெருப்பு ஒன்றை
உலகை ஒளிரச் செய்யும் சூரியன் ஒன்றே, இவ்விடங்களையெல்லாம் சுடரச் செய்யும் புலரியும் ஒன்றே, அந்த ஒன்றே இவையெல்லாம். அங்கிருந்து அது சென்றடைந்த மாபெரும் ஒருமை தரிசனமே உண்மையில் வேதத்தின் உச்சம். அதையே வேதாந்தம் என்றனர் பிறகு. அந்த தேடலையும் கண்டடைதலையும் முன்வைத்தது ரிஷி பிரஜாபதி பரமேஸ்ரி சிருஷ்டி பற்றி சொன்ன ரிக்வேதத்தின் சிருஷ்டிகீதம் என்னும் மகத்தான பாடல். சிருஷ்டிகீதம் அப்போது அசத் இருக்கவில்லை, சத்தும் இருக்கவில்லை, உலகம் இருக்கவில்லை, அதற்கப்பால் வானமும் இருக்கவில்லை. ஒளிந்து கிடந்தது என்ன? எங்கே? யாருடைய ஆட்சியில்? அடியற்ற ஆழமுடையதும் மகத்தானதுமான நீர்வெளியோ? மரணம் இருந்ததோ மரணமற்ற நிரந்தரமோ? அப்போது இரவு பகல்கள் இல்லை, ஒன்றேயான அது தன் அகச்சக்தியினால் மூச்சுவிட்டது. அதுவன்றி ஏதும் இருக்கவில்லை. இருட்டால் போர்த்தப்பட்ட வெளி, வேறுபடுத்தலின்மையால் ஏதும் மின்மையாகிய வெளி, அது நீராக இருந்தது. அதன் பிறப்பு வெறுமையால் மூடப்பட்டிருந்தது. தன் முடிவற்ற தவத்தால் அது சத்தாக ஆகியது. அந்த ஒருமையில் முதலில் இச்சை பிறந்தது, பின்னர் பீஜம் பிறந்தது. அவ்வாறாக அசத்து உருவாயிற்று. ரிஷிகள் தங்கள் இதயங்களை சோதித்து அசத்தில் சத்தை கண்டடைந்தனர். அதன் கதிர்கள் இருளில் பறந்தன. ஆனால் ஒருமையான அது மேலே உள்ளதா அல்லது கீழே உள்ளதா? அங்கு படைப்பு சக்தி உண்டா? அதன் மகிமைகள் என்ன? அது முன்னால் உள்ளதா அல்லது பின்னால் உள்ளதா? திட்டவட்டமாக யார் அறிவார் அதன் மூல காரணம் என்ன? தேவர்களோ சிருஷ்டிக்கு பின்னர் வந்தவர்கள். அப்படியானால் அது எப்படி பிறந்தது? யாருக்கு தெரியும் அது? அது யார் உண்டு பண்ணினார்கள் அல்லது யார் உண்டு பண்ணவில்லை? ஆகாய வடிவான அதுவே அறியும் அல்லது அதுவும் அறியாது? இந்திய தத்துவ சிந்தனையை இந்த புள்ளியிலிருந்துதான் விரித்தெடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். மார்க்ஸ், முல்லர், குந்தர் போன்ற மேலை நாட்டு ஆய்வாளர்களையும், கே தாமோதரனை போன்ற மார்க்கசிய ஆய்வாளர்களையும் பிரமிக்கச் செய்த, பேரழகுமிக்க கவிதை என்று வியந்து பாராட்டச் செய்த இந்த மகத்தான வரிகளை இந்திய நாகரீகம் கண்டடைந்த உச்ச தரிசனத்தின் சாட்சியங்களாக நான் முன்வைப்பேன். இங்கிருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்கின்றன. அரிய ஒண்ணாமையின் பிரமிப்பால் மட்டுமே சென்று நின்ற சாத்தியமான அந்த ஒன்றை இங்கே பெயர் சுட்டக்கூட கவிஞன் முயலவில்லை. மீண்டும் மீண்டும் பிரமிப்பின் வினாக்களை அதை நோக்கி நில்கின்றன. வியோமன்சோ அங்க வேதயதி வா நா வேத என்று சொல்லி முடிக்கும் கவித்துவ உச்சத்தில் அப்பிரமிப்பே ஒரு இருப்பாக மாறி தன்னை நிறுவிக்கொண்டு விடுகிறது. அந்த பிரமிப்புக்கு அளிக்கப்பட்ட ஒளியே பிரம்மம் என்பது. அம்ம என்ற ஒளிக்கு நிகரானதுதான் அது. பெரியது, ஆச்சரியத்திற்குரியது, அச்சம் தருவது என்றெல்லாம் பிரம்மம் என்னும் ஒளி பொருள் கொள்ளப்படுகிறது. என்றாலும் அது எப்போதும் அதையே குறிக்கிறது. அழகிலாதது, அறிய முடியாமே என்ற அறிவை மட்டுமே அளிப்பது. இருப்பது, இருப்பின்மையாலே இருப்பை அறிய முடியாதது. அதை சொல்ல நேதி 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 என்று அனைத்தையும் மறுக்க வேண்டும், அல்லது ஈசோவாசியம் இதம் சர்வம் என்று அனைத்தையும் ஏற்க வேண்டும். தத்துவமசி என்று வெளியே சுட்ட வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னை சுட்ட வேண்டும். முரண்பாடுகள் வழியாக மட்டுமே சொல்ல முடியும் ஒரு முடிவின்மை அது. பிரம்மம் என்ற தரிசனமே இந்திய ஞான மரபையும் இந்திய பண்பாட்டையும் உருவாக்கியது என்று விவேகானந்தர் சொல்கிறார். இந்திய வரலாற்றை முழுக்க இந்த விளக்கம் மூலம் கோர்த்து பார்க்க முடியும். இந்து ஞான மரபின் மையமாக இக்கணம் வரை இருந்து வருவது இந்த தரிசனமே ஆகும். ஒரு புரிதலுக்காக இப்படி யோசிப்போம். பண்டைய இந்திய நிலத்தில் உருவானது மத்திய கிழக்கில் மேலும் 1000 வருடம் கழித்து உருவான ஓரிரைவாதம் போல ஒன்றாக இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? ஒற்றை பேருண்மையாக ஓர் இறை உருவகமும் அதன் குறியீடுகளும் அக்குறியீடுகளை உருவாக்கிய பண்பாடும் முன்வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஓரிரைவாதத்துடன் மாறுபடும் தரப்புகள் எல்லாமே பொய்களாகவும் பிழைகளாகவும் கருதப்பட்டு கடுமையான கருத்தியல் பிரச்சாரம் மூலமும் ஒருங்கிணைக்கப்பட்ட வன்முறை மூலமும் முற்றாகவே துடைத்தளிக்கப்பட்டிருக்கும். பெருமை மிக்க மெசபடோமிய, பாரசீக, அபிசீனிய, காந்தார பண்பாடுகள் எல்லாம் அழிந்து தடமின்றி போனது போல இந்திய நிலப்பகுதியில் விளைந்த பண்பாடுகள் மறைந்திருக்கும். எகிப்தின் காப்டிக் மக்கள் ஒட்டுமொத்தமாகவே அழிக்கப்பட்டது போல இங்குள்ள எத்தனையோ இனக்குழு சமூகங்கள் மறைந்திருக்கும். ஐரோப்பிய பாகன் பண்பாட்டின் கூறுகளை நாம் இன்று தொல்பொருட்தடயங்களிலிருந்து தேடிச் சேகரிப்பது போல இந்திய பண்பாட்டில் இன்றும் வாழும் எத்தனையோ கூறுகளை தேடிக்கொண்டிருப்போம். ஆனால் ரிக்வேதத்தின் அடிப்படை செய்திக்கு நேர்மாறானதும் புராதன பழங்குடி வழிபாட்டு முறைகளின் பெருந்தொகுப்புமான அதர்வன வேதமும் 4 வேதங்களில் ஒன்றாகவே நீடிக்கிறது இந்தியாவில்.
இந்த சமரசம் வேதங்களுக்கு உள்ளேயே தொடங்கிவிட்டது. வேதங்களின் கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் தங்களுக்குள் கொள்ளும் முரண்பாடுகளையே வேதகாலம் சமரசப்படுத்தி கொண்டது. காரணம், பிரம்மம் என்னும் கருதுகோள் பிரபஞ்சசாரமாக, பிரபஞ்சமே ஆக, பிரபஞ்சம் கடந்த பேராற்றலாக, அனைத்துமான ஒன்றாக, ஒன்றாக இருக்கும் பலவாக காண்பதும் காணப்படுவதும் காட்சியுமாக இருக்கும் பிரம்ம தத்துவ சிந்தனையின் ஓர் உச்சப்புள்ளி. இன்றைய நவீன அறிவியல் யுகம் வரை உருவகிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு தத்துவ உருவகமும் பிரம்மம் அளவுக்கு விரிவானதும் முழுமையானதும் அல்ல. அதை சந்திக்கும் போதெல்லாம் மொழி கவிதையாவதை நம் மூல நூல்களில் காணலாம். பிரம்மம் ஒரு பட்டுநூல், அதில் கோர்க்கப்படுகின்றன இந்து ஞான மரபின் எல்லா இறையுருவகங்களும். இந்திய நிலப்பகுதியில் உள்ள எல்லா வழிபாட்டு முறைகளையும் எல்லா இறை வடிவங்களையும் பிரம்மம் என்ற கருதுகோள் சந்தித்து அதன் வழியாக கடந்து சென்றது. உபநிடத காலகட்டம் பிரம்ம தரிசனத்தின் உச்சநிலைகள் வெளிப்பட்ட தருணம். உபநிடதங்களில் பிரம்ம ஞானம் எவற்றிலெல்லாம் கவித்துவ வீரியத்துடன் வெளிப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் மகத்தானவையாக ஆயின. ஈசகேன ஹட பிரஸ்ன முண்டக மாண்டோக்கிய தைத்ரீய ஐதரேயம்ச சாந்தோக்கியம் பிரகதாரண்யகம் தத என 10 உபநிடதங்கள் அவற்றில் மையமானவையாக குறிப்பிடப்படுகின்றன. அதர்வ வேதாந்தமான மாண்டூக்கிய உபநிஷத்தில் அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மாவே பிரம்மம். ரிக்வேதாந்தமாகிய ஐதரேய உபநிடத்தில் பிரஜானம் பிரம்ம, பிரஜையே பிரம்மம். யஜுர்வேதாந்தமான பிரகதாரண்யக உபநிடதத்தில் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம். சாம வேதாந்தமான சாந்தோக்கிய உபநிடதத்தில் தத்வமசி, அது நீதான் என்னும் மகா வாக்கியங்கள் நம் மரபில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பல சுயதரிசனங்கள் வழியாக பிரம்மம் என்ற பெரும் பொதுமையை சென்றடையும் வாசல்கள் அவை. இந்திய ஞான மரபின் எந்த ஒரு பிரிவும் பிரம்மம் என்னும் தரப்புடன் ஓர் விவாதத்தில் ஈடுபட்டிருப்பதை நாம் காண முடியும். அதன் வழியாக அதுவும் சட்டென்று ஒரு பெரும் பொது கருத்தை நோக்கி எழுந்திருப்பதை அறியலாம். உதாரணமாக, 6 வகை தரிசனங்களில் முதலாவதான சாங்கிய தரிசனம் ஆதியற்கை என்னும் கருதுகோளை அடிப்படையாக கொண்டது. தொன்மையான நிலவழிபாட்டில் இருந்து எழுந்தது அது. பிரபஞ்சத்தை 4 வகை பருப்பொருட்களின் கூட்டாக மட்டுமே காணும் உலகாயத நோக்கு கொண்டது. பிரம்மவாதத்துடன் விவாதித்த சாங்கியம் அதன் ஆதி இயற்கை என்ற கருதுகோளை நம்மை சூழ்ந்துள்ள அழியாத பருப்பொருள் என்ற தளத்திலிருந்து விரித்தெடுத்து பிரபஞ்சமளாவிய ஆக்கமும் அழிவும் இல்லாத மாபெரும் பொதுமையாக உருவகித்து கொண்டது. கிட்டத்தட்ட பிரம்மம் போல, பிரம்மத்தை பருப்பொருளாக உருவகித்துக் கொள்வது போல. சாங்கிய தரிசனத்தின் நீட்சியாக சர்வாஸ்திவாதத்தை அனைத்து தரப்பு வாதம் வளர்த்தெடுத்த சமணம் அந்த கருதுகோளையும் பிரம்மத்தின் அளவுக்கே கொண்டு செல்வதை காணலாம். பிரபஞ்சத்தின் பெருநெயதியை தங்கள் இறையுருவகமாக கொண்டது பௌத்தம். மகா தர்மம் என்ற அவர்களின் கருதுகோள் மெல்ல மெல்ல பிரம்மமேயமாக மாறுவதைத்தான் பௌத்த சிந்தனைகளில் காண முடிகிறது. அனைத்தையும் உள்ளடக்கிக் கொண்ட பிரம்மம் என்ற கருத்தை நம்முடைய மதங்களை எல்லா தரப்பினருடன் உரையாடவும் தங்களை நோக்கி திருப்புவனவற்றையெல்லாம் உள்ளிழுத்து கொள்ளவும் வழிவகுத்தது. இந்த அம்சத்தை மார்க்கசிய ஆய்வாளரான டி கோசாம்பி தனக்கே உரிய முறையில் விளக்கியிருக்கிறார். இந்திய நிலப்பகுதி எங்கும் பரவியிருந்த 1000 தாய் தெய்வங்கள் அனைத்தும் ஒன்றாகி பிரபஞ்ச ரூபினியான தாய் என்ற ஒரு பெரும் பொதுமையை நோக்கி செல்வதை அவரது இந்திய தாய் தெய்வங்களை பற்றிய ஆய்வு காட்டுகிறது. மூதாதை வழிபாட்டிலிருந்தும் நில வழிபாட்டிலிருந்தும் உருவான இறைவடிவமான அன்னை என்ற கருத்தானது பிரபஞ்சங்களை ஈன்ற பராசக்தி என்ற கருதுகோளாக மாறியது. பிரம்மம் என்ற கருதுகோளின் முன்வடிவத்தாலேயே அது நிகழ்ந்தது. நம் சமகாலத்திலேயே நோய் காக்கும் அன்னையாக இருந்து கிராமத்து மாரியம்மன்கள் பராசக்தியின் வடிவங்களாக உருமாற்றம் பெறுவதை காண்கிறோம். இதை சமஸ்கிருதமயமாக்கம் என்றும் மேல்நிலையாக்கம் என்றும் இன்றைய ஆய்வாளர் சிலர் சொல்கிறார்கள். சரியான சொல் தத்துவமயமாக்கம் என்பதே. இந்திய தத்துவத்தின் சாரமாக இருக்கும் பிரம்ம உருவகத்தை எந்த ஒரு வழிபாட்டு முறை சந்தித்தாலும் அது முதல் முழுமை என்ற கருத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டுவிடும். இந்திய பெருமதங்களான சைவத்திலும் வைணவத்திலும் உள்ள இறை உருவகங்கள் நெடுங்காலம் முன்னரே அந்த பிரபஞ்சமளாவிய பேருருவை எடுத்துவிட்டன. அண்டவெளியினும் அம்பலத்தில் ஆடுபவனாக சிவன் உருக்கொண்டான். பிரபஞ்சரூபனாக அண்டவெளியினும் பாட்கடலில் பள்ளி கொண்டவனாக விஷ்ணு விரிவு கொண்டார். அந்த பரம்பொருள் தோற்றமே அந்த மதங்களின் சாரமாக உள்ள தத்துவங்களில் பேசப்பட்டது. வைணவத்தின் விசிஷ்டாத்வைதமும் துவைதமும் பிரம்மவாதத்தின் விளக்கங்களை
பிரம்மவாதத்தின் இன்னொரு வடிவம் என்றே சைவ சித்தாந்தத்தை கூறிவிட முடியும். மையத்திலுள்ள இந்த பெருந்தரிசனமே இம்மதங்களை மாபெரும் தொகுப்பு சக்திகளாக ஆக்கியது. இந்திய நிலப்பகுதியில் உள்ள பல்வேறு வழிபாட்டு முறைகளை வைணவம் எவ்வாறு உள்ளித்து கொண்டது என்று ஆய்வாளரான சுவீரா ஜெய்ஸ்வால் அவரது ஆய்வான வைணவத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் நூலில் குறிப்பிடுகிறார். விஷ்ணுவின் அவதாரங்கள் மட்டுமல்லாமல் அனுமன், கருடன், சக்கரம் போன்றவையும் கூட தனி வழிபாட்டு முறைகளாகவே இருந்தன. சௌர மதம் பிற்காலத்தில் வைணவத்தில் இணைந்தது. அதேபோல சைவத்திலும் பல்வேறு மதங்களின் இணைவு உள்ளது. தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள் போன்றவையெல்லாம் தனி வழிபாட்டு முறையாக இருந்தவையே. தனி மதங்களான சாப்தமும் காணபத்தியமும் கௌமாரமும் பின்னர் சைவமாக மாறின. ஒரு கட்டத்தில் சைவமும் வைணவமும் கூட தங்கள் முரண்பாடுகளை மீறி ஒன்றாக இந்து ஞான மரபின் சாரமாக விளங்கும் பிரம்ம தரிசனமே உதவியது. இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே பிரம்மம் என்னும் போது, இங்குள்ள எந்த ஒன்றை வணங்குவதும் பிரம்மத்தையே வணங்குவதாகும் என்னும் போது, பிரம்மத்துக்கு அயலாக ஏதும் இருக்க வாய்ப்பில்லை. எந்த ஒரு மதமும் வழிபாட்டு முறையும் பிரம்ம தத்துவத்தின் வெறுப்புக்கும் நிராகரிப்புக்கும் ஆளாக வேண்டியதில்லை. அதையே ஆருணியாகிய உத்தாலகன் சொல்கிறான். சூழ்ந்துள்ள ஆளியே பிரம்மம். மண்ணில் உள்ள ஒவ்வொரு ஆறும் ஏன் ஒரு இலைத்தளிரிலிருந்து சொட்டும் நீர்த்துளியும் கடைசியில் கடலையே அடைந்தாக வேண்டும். இந்திய ஞானம் தொடரும்.